ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு கைப்பக்கம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய, அதே மாதிரி நல்ல சாஃப்டாக ஒரு பூரண கொழுக்கட்டை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீக்கிரமே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து அணில் பூரண கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து 2 கப் அளவுக்கு கடையில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து உப்பு, அப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நம்ம இதில் மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவில் இந்த சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கரண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, கை ஹீட் ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் கையில் பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ரெஸ்ட் விட்டுக்கலாம். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன், அதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1-5 நிமிஷம் நம்ம வந்து வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். அப்புறம் இனிப்புக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் வெல்லம் கூட சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை இனிப்பு அதிகமாக வேணும்னா 1-4 ஸ்பூனை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பாதாம் பருப்பை வறுத்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம், ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அப்புறம் எள்ளு கூட வறுத்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இன்னும் கூட டேஸ்ட்டுக்காக நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பூரணம் கொழுக்கட்டைக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்தது கொழுக்கட்டை மாவும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இது வந்து நீங்கள் தேவைப்பட்ட அச்சில் கூட சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கையிலே ரெடி பண்ண போகிறேன். வாங்க நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் மாவை நான் வந்து உருட்டி கையிலேயே தட்டி நான் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வாழை இலையை வச்சு கூட மடித்து நீங்கள் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொழுக்கட்டை அச்சில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாலித்தீன் பேப்பரை விரித்து அதில் வந்து ஆயில் தடவிட்டு அதில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிளேட்டில் வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1 கால் மணி நேரம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டை 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குங்க. கையில் வந்து கட் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அணில் மாவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு அரிசி ஊற வைக்கவே தேவையில்லை, கொழுக்கட்டையும் சாஃப்டாக கிடைச்சிது. நான் 1/2 மணி நேரத்துலே இந்த ரெசிபி ரெடி பண்ணிவிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி நிறைய கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எனக்கு செய்கிற உதவி பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். உங்களோட சகோதரியாக நினச்சி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.